காவர்த்தாவே சம்பருத்தோ பிரதிபத்தையை ஜெகதோப் பித்திரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ சோ வந்து போன கிளாஸ்ல நம்ம வந்து முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் கலத்திரவான் அஹம்பாலே கனியாம்சம் பஜஸ்வமே இதிராமோ விருஷஸ் எந்தியும் ரிஷஸ்கந்த ரிஷஸ்கந்த சஷாசதாம் அதோட நிறுத்தினோம் இல்லையா சோ வந்து ஷூர்பனகையினுடைய ஆஹ் காண்டெக்ட் அவ வந்து ராமர் லட்சுமணர் முதல்ல ராமரை அப்ரோச் பண்றா ராமர் வந்து எங்கிட்ட வராத என்னோட தம்பி அங்க இருக்கான் கிட்ட போ அப்படின்னு அமிச்சு விடுறான் அதோட நிறுத்தினும் போன கிளாஸ் அடுத்தது வந்து ஜேஷ்டாபிகமனாத்து பூர்வம் தேனாபி அனபிநந்திதா சா அபூத்து ராமாஸ்ரயா பூயோ நதிஈவ உபய கூல பாக்கு சோ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க புஸ்தகத்துல வந்து தேனாபிநந்திதாங்கிறது தேஜாபிநந்திதான்னு இருக்கு அதை மாத்தி நுடுபோம் இந்த இடம் தேன அபிநந்திதாங்கிற இடத்துல தேஜ அபிநந்திதான்னு இருக்கு ஆஹ் தேனன்னு மாத்திக்கோங்க சோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து அண்ணா கிட்ட போனா ராமரை அப்ரோச் பண்ணா ராமர் வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆஹ் தேனாபி அபிநந்திதா தேனாபிங்கிறது இங்க லட்சுமணாப்பின்னு அர்த்தம் லக்ஷ்மணனும் கூட அவளை வந்து ஒத்துக்கல ஆனா அங்கீகாரம் பண்ண அபிநந்திதா அப்படின்னா அங்கீகாரம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் அனபிநந்திதா அப்படின்னா அங்கீகாரம் பண்ணிக்கலன்னு அர்த்தம் சரியா அப்படிப்பட்ட சா அந்த சுவர்பனகையானவள் ராமாஷ்ரையா பூயக பூயக ராமாஷ்ரையா அபூத் திருப்பியும் ராமனையே ஆச்சரியணம் பண்றதுக்கு போறா அவங்க அவர்கிட்டயே அப்ரோச் பண்றதுக்கு போறா சோ வந்து இது எப்படி வந்து கவி வந்து கம்பேர் பண்றார் அப்படின்னா அதாவது முதல்ல ராமருட்ட போறா ராமருட்ட முதல்ல போனதுனாலயே என்னன்னா லக்ஷ்மணன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் பிகாஸ் யு அப்ரோச் மை பிரதர் பர்ஸ்ட் அந்த கோபம் இல்ல எங்க அண்ணா அப்ரோச் பண்ணதுனாலயே நீ வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து நீ வந்து சிஸ்டர் இல்லாங்கிற ஒரு முறையில ஆயிட்டோம் அதனாலேயே நான் அந்த ஒத்துக்க முடியாது அப்படின்னு இவர் ரிஜெக்ட் பண்ணிடுறார் திருப்பியும் ராமர் கிட்ட போறாருங்கிற மாதிரி இங்கயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வருதுனால எப்படி கவி வந்து வர்ணிக்கிறார் அப்படின்னா நதி இவ உபய கூல பாக்கு கூலம்ங்கிறது உங்களுக்கு தீரம் எப்படி வந்து அந்த நதியினுடைய ஜலமானது இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன நதினு வச்சுக்கோங்க இக்கரையில இருந்து அக்கறை தெரியற ஒரு நதி இருக்கு அதனுடைய ஜலம் வந்து எப்படி இங்கேயும் அங்கேயுமா அலப்பாஞ்சுட்டே இருக்குமோ அது போல இந்த சூர்பனைக்கையானவள் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் நடுவுல போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சோ ஜேஷ்ட அபிகமநாத்துங்கிற இடத்துல பதச்சேதம் வந்து ஜேஷ்ட அபிகமநாத் இங்க அகாரம் பிளஸ் ஆகாரம் அகாரம் சேர்ந்து சவர் நதி தீர்க்கமா ஆயிருக்கு பூர்வம் தேன அபி அனபிநந்திதாங்கிறது மூணு பதம் தேனா தேனாப் அனபிநந்திதா சா அபூத்து ராமாஸ்ரயா சா பிளஸ் அபூத்து சாபூத்து இருக்கு அப்புறம் ராமாஸ்ரயா ராமா பிளஸ் ஆஸ்ரயா ராமாஸ்ரயா பூய நதி இவ உபய கூல பாக்கு ஒரே பதமா இருக்கு நதி பிளஸ் இவ நதிவ

ஆஹ் ஜேஷ்ட அபிகமனாது முன்னாடி அண்ணா கிட்ட போனதுனால அவ அண்ணாவை அப்ரோச் பண்ணதுனால என்ன அப்படின்னா அவ வந்து என்ன அப்படின்னா அஹ் ஆஹ் அந்த அண்ணா கிட்ட அப்ரோச் பண்ணதுனால தேன அந்த லக்ஷ்மணனாலும் கூட அனபிநந்திதா அவ வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டவளாக திரும்பவும் ராமாஷ்ரயா ராமனை ஆசிரயம் அடைந்தவளாக சா அவள் உபய கூல ரெண்டு கரைகளையும் மாறி மாறி மோதுகின்ற ஒரு நதி போல நதி இவ அத்து புரியுறதா சோ வந்து புரியுறதா ஸ்லோகார்த்தம் புரிஞ்சுருத்தோனோ ஆஹ் ஜங்கிறது அண்ணா அண்ணாவ அபிகமனாத்து அவரை அப்ரோச் பண்ற ஒரு காரணத்திலிருந்து தேன அந்த லக்ஷ்மணனா தேனாபி அந்த லக்ஷ்மணேனாபி அனபிநந்திதா சா அங்கி அனங்கீகாரம் பண்ணப்பட்டவளான அவள் பூயகா மறுபடியும் உபய கூல பாக்கு ரெண்டு உபயம்ங்கிறது இரண்டு கூலம்ங்கிறது தீரம் பாக்கு அப்படிங்கிறது பஜதே பாக்கு சோ வந்து ரெண்டு கூலத்தையும் மாத்தி இங்கேயும் அங்கேயும் அல்லோல் பட்டு இருக்கிற ஒரு நதி போல ஒரு நதியை போல நதி இவ ராம ஆசிரியா அபூத்து ராமனையே ஆசிரிச்சுடா கடைசியில புரியுறதா உங்களுக்கு சோ வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து அஹ் பூர்வம் அப்படிங்கிறது அவ்வயம் ஜேஷ்டாபிகமனாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஜேஷ்டாபிகமனம் அஹ் அகாராந்த நபும்சகலிங்கம் ஆஹ் உங்களுக்கு வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அதுக்கப்புறம் வந்து சாரி பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம் அதுக்கப்புறம் தேன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தகாராந்த புல்லிங்க ஹம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் அனபிநந்திதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் பிரதம புருஷ ஏகவச்சனம் அதுக்கப்புறம் சா அப்படிங்கிறது உங்களுக்கு தகாராந்தம் திருப்பிய வந்து அபிங்கிறது அவ்யயம் பூயகாங்கிறது அவ்யயம் உபயகூல பாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து உபயேசத்தே கூலேச்ச கூலம் சரியா உபய கூலம் பஜதே இதி கூல பாக்கு உபயகூலம் பஜத்தேன்னு சொல்லலாம் பஜத்தின்னு சொல்லலாம் உபயகூல பாக்கு நதி இவ நதிங்கிறது ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் ஈவங்கிறது அவ்யயம் ராம ஆஷ்ரயா அபூத் ராமாஷ்ரயா அபூத் ராமனை ஆசிரியச்சுருக்கா ராமஹ ஆசிரய எஸ்யாஹா ராமன் ஆசிரயம் யாருக்கோ அவள் சரியா அது மாதிரி இங்க ஜேஷ்டாபிகமநாத்துங்கிற இடத்துலயும் ஜேஷ்டசிய அபிகமனம் ஜேஷ்டாபிகமனம் தஸ்மாத்து ஜேஷ்டாபிகமநாத் சரியாக்கா ஆஹ் இதுல வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன் பூர்வம்ங்கிறது அவ்வயம் ஜேஷ்டாபிகமனாத்துங்கிற இடத்துல கமனம்னு நபும்சகலிங்கம் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம் ஜேஷ்டசிய அபிகமனம் ஜேஷ்டாபிகமனம் தஸ்மாத்து ஜேஷ்டாபிகமநாத் தேனங்கிறது புல்லிங்க தச்சப்தம் திருத்தியாவிபக்தி ஏகவச்சனம் அபிங்கிறது அவ்வயம் அனபிநந்திதாங்கிற இடத்துல ந அபிநந்திதா அனபிநந்திதான்னு வரும் அது வந்து இந்த சாக்கு வந்து அப்செக்டிவா போகும் சரியா சுரு சுறுப்பனை கேட்க அழைச்சிட்டுவா போவோம் யுக்திரத்தியத்துல இருக்குது ஆஹ் பூயகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவ்யயம் உபயகூல பாக்கு சோ வந்து உபயகூல பாக்குங்கிறது இந்த வணிக் சப்தம் மாதிரி வரும் வணி வணிஜ் வணிஜகா சோ பாக் பாஜ் பாஜகன்னு வரும் சோ உபயகூல பாக்கு உப பிரதமாவிபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு நதிங்கிறது ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் பிரதமாவிபக்தி ஏகவச்சனம் இவங்கிறது அவ்யயம் ராமாஸ்ரயா அபூத்துங்கிற இடத்துல ராமஹ ஆசிரயா சா ராமாஷ்ரயா அதுவும் இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஃபார் ஷூர்பனகா சோ அனபிநந்திதாவும் சூர்பனா கைக்கு அப்ஜெக்டிவ் ராமாஷ்ரயாவும் சூர்பன கைக்கு அப்ஜெக்டிவ் சரியா ராமாஷ்ரயாவும் பிரதம இருக்கு இதுவும் பிரதம பக்தியில இருக்கு அதுக்கப்புறம் அபூத்துங்கிறது பூதாது லுங்லகாரம் பிரதம புருஷகா ஏகவச்சன் கிளியரா இருக்கா சரியா இப்ப மேல படிங்க ஒரு ராஜலட்சுமி பூர்வம் ஜேஷ்டாவி கமனம் கமனாத் பிரதமத்தேஷ்டம் பிரத்யேவ கமனாத் உம் பிரதமத்தக ஜேஷ்டம் பிரத்தியேவ கவனாது சோ பூர்வம் ஜேஷ்டாபி கவனாத்துனா என்ன அர்த்தம் முதல்ல அண்ணாவ கிட்ட கிட்ட போயிட்டு வந்ததுல இருந்து பிரதமத்த பிகினிங் ஜேஷ்டம் ஜேஷ்டாவான ராமரை ஜேஷ்டம் பிரத்தியேவ கவனாத்து அண்ணா கிட்ட போன ஒரு காரணத்திலிருந்து காரணத்தினால் வரும் அர்த்தம் இந்த இருந்து தேன ஆஹ் தேன என்னது தேன

ஆஹ் பரியாயன பரியாயகான ஈக்குவலியும் அர்த்தம் நதியினுடைய ஜலத்தினுடைய பிரவாகம் வந்து இந்த கரைக்கும் போகும் அந்த கரைக்கும் போகும் இட் இஸ் அ வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் அத வந்து கவி வந்து எப்படி வந்து சொல்றார் நமக்கு அப்படின்னா ரெண்டு கரையும் அடைகின்ற மாறி மாறி டச் பண்ற அந்த நதியை போல இந்த ஷூர்பனகையும் ராமரையும் லக்ஷ்மணரையும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க சரியா கூல காமினி ரெண்டு கூலத்தையும் மாத்தி மாத்தி போற பரியாயேன அப்படின்னா ஈக்குவலி ஒரு நதியை போல அபூத்து ஆனாள் சரியா மேல படிங்கோ பாவம் படிங்கோ பூர்வம் பூர்வம் ராமாபிமனே கமனமேவ் ஹேத்தும் கிருவா லக்ஷ்மணக்கா சோ வந்து என்ன ீச்சகார ராம அபிகமனம் ஏ ஹேத்துவ ராமரை அண்டியது அண்டினாள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த காரணம் அந்த அந்த ஒரு ரீசன்னாலேயே லக்ஷ்மணக லக்ஷ்மணனானவர் ஷூர்பணகாம் சூர்பன கையை ந அங்கீச்சகார ஒற்றுக்கொள்ளவில்லை அதாவது ஒத்து ஒத்துக்கொள்ளாத்துக்கு ரீசன் என்ன இஸ் ஆல்ரெடி மேரிட் ஒன்னு இன்னொன்னு நாட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பட் வந்து என்ன அப்படின்னா சும்மா இதெல்லாம் ஒரு பரிகாச மாதிரி இதெல்லாம் முன்னாடி எங்க அண்ணாட்ட போனியோனோ அதனால நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோ முதல்ல பூர்வம் ராமாபிகமனமே கொடுத்துவா அதையே ஒரு காரணமாக காட்டி லக்ஷ்மணகா லக்ஷ்மணனானவர் சூர்பனகாம் நான் அங்கீச்சகார சூர்பனகையை அங்கீகாரம் செய்து கொள்ளவில்லை சரியா சரியா அங்கீச்சகாரங்கிறது என்னது

அபிஜகாம புனக திரும்படியும் மறுபடியும் சா ராட்சசி அந்த ராட்சசி ஆனவள் ராமமேவ அபிஜகாம ராமனரையே திருப்பியும் வந்து ஃபாலோ என்னது ராமரையே திருப்பியும் பின்தொடர்ந்தாள் அவள் சரியா ஜகாமங்கிறது இன் ஜெனரலி வென்ட்னு அர்த்தம் ராமாத்து லக்ஷ்மணம் ராமம் பிரதி உபயகூல காமினி நதி இவ அபூத் ஆஹ் சா இவ்வாறாக அந்த சாங்கர்கள் லக்ஷ்மணம் பிரதி ராமனிடம் ராமனிடத்திலிருந்து லக்ஷ்மணனை குறித்து லக்ஷ்மணம் பிரதி அத்த பிறகு தஸ்மாத்து ம்ஸ்மாத்து லக்ஷ்மணாத் அந்த லக்மணன் கிட்ட இருந்து ராமம் பிரதி ராமரை குறித்து யாத்த ஆயாத்தாபியாம் பரியாயண போயிட்டு வந்துண்டு பரியாயண ஈக்குவலி உபயகூல காமினி நதி இவ அபவுத்து ஈக்குவலா ரெண்டு நதி பக்கமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நதியை போல அந்த ஷூர்பனக்கை ஆய் ஆனா அதனுடைய ஸ்லோகார்த்தம் ஜேஷ்ட அபிகமனாத் பூர்வம் தேனாபி அனபிநந்திதா சா அபூத் பூய நதி இவ உபய கூலபாக் அடுத்தது அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சம்ரம்பம் மைத்திலிஹாசியம் நினாயதாம் நிவாத்திதாம் வேளாம் சந்திரோதய சந்திரோதய இவ உததேகே சோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவ வந்து ஆனவள் ராமர் கிட்டே இருந்து லக்ஷ்மணர் கிட்டே இருந்து ராமர் கிட்டேன்னு மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த போயிட்டு வரதுனால என்ன அப்படின்னா இத பார்த்துட்டு இவளுடைய அந்த ஒரு என்ன சொல்றது அந்த சம்ரம்பம் அந்த ஆஹ் இவளுடைய அந்த இங்கேயும் அங்கேயும் போறதை பார்த்துட்டு இந்த மைத்திலியானவள் சிரிச்சுட்டா சரியா எப்படிப்பட்டாவோ அப்படின்னா க்ஷணியாம் க்ஷணௌம்னா கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தான் அழகா இருப்பான் அதனாலதான் ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி அந்த மூ முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் பார்த்தேன்னா கலத்திரவான அகம் பாலே கனியாம்சம் பஜஸ்வமேன்னு இருக்கும் சோ பாலேங்கிறது அவ வந்து ஒரு பால ரூபம் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு எங் கேர்ள் மாதிரி ரூபத்தை எடுத்துன்னு வந்தான்னு அர்த்தம் அதனாலதான் க்ஷண சௌமியா கொஞ்ச நேரம் தான் அழகா இருக்கா க்ஷணம் சௌமியம் எசியகாசா கொஞ்ச நேரம் அழகா இருக்கிறோம்னு அர்த்தம் அந்த தாம் அந்த ஷூர்பனகையை என்ன பண்ணா அப்படின்னா இவ பார்த்து சிரிச்சு விட்டான் சோ சிரிச்சதுனால அவளுக்கு என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு அவள அவளுக்கு வந்து ஒரு கலங்கம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுது அவளுக்கு வந்து ஒரு 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 கலங்கத்துக்கு உட்பட்டால் அந்த ஷூர் பணக்க ஏ எது போல அப்படின்னு கவி எப்படி கம்பேர் பண்றார் அப்படின்னா நிவாசிதாம் வேளாம் சந்திரோதயம் இவ உததேஹே உததினா சமுத்திரம்னு அர்த்தம் அந்த உத உததியினுடைய வேலா வேலானா தரங்கங்கள்னு அர்த்தம் அந்த வேலாவானது ஜென்ரலி வந்து அந்த தரங்கங்கள் மேலையும் கீழயும் நீங்க எப்ப ஜாஸ்தி வரும் அப்படின்னா காத்துனால வரும் நிவாத ஸ்திமிதாம் அப்படின்னா இங்க காத்தே இல்ல ஜென்ரலி தரங்கங்கள் அந்த உம் வசத்தினால அதனுடைய பிரவாகம் வந்து பயங்கரமா இருக்கும் ஆனா அதனால அதுக்கு சமுத்திரத்துக்கு ஒரு கலங்கம்ங்கிறது ஆகும் ஆனா இங்க என்ன அப்படின்னா நிவாத நிவாத்திதாம் வேளாம் அப்படின்னா வாத்தமே இல்லாதது நிவாதம் அப்படின்னா வாத்திய அபாவகா இல்லன்னா நிர்கதகா வாத்தகா எஸ்மாத்து சோ வாத்தமே இல்லாத அதனால ஸ்திமிதாம் அப்படின்னா நிச்சலாம் ரொம்ப சத்தமே இல்லாம ரொம்ப தரங்கங்கள் மேலும் கீழும் இறங்காம இருக்கின்ற அந்த வேளாம் அந்த அந்த ஆனது அந்த வேவ்ஸ் ஆனது சந்திரோதயம் வந்ததுன்னா எப்படி கலங்குவோம் ஏன்னா நீங்க வந்து இது அணிக்கு பௌர்ணமி அணிக்கு சமுத்திரத்துக்கு போகாதுன்னுபான் ஏன்னா சந்திரோதயம் வந்தோடனே அதனுடைய அந்த அலையினுடைய பிரவாகம் அதனுடைய போர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் சோ அது வந்து என்னன்னா சமுத்திரத்துக்கு ஒரு கலக்கம் மாதிரி சோ வந்து இந்த மாதிரி வாத்த நிர்வாத்தமே இல்லாத ஸ்திமிதமா நிச்சலமா இருக்கின்ற அந்த தரங்கங்கள் எப்படி சந்திரோதயத்தினுடைய சந்திரத்தனு சந்திரனுடைய உதயம் உதயம்னா ரைஸ் ரைஸ் ஆஃப் மூன் அந்த சந்திரோதயம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உததியினுடைய அந்த வேலா வந்து எப்படி வந்து ஒரு 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 அதுக்கு ஒரு கலக்கம் ஒரு க்ஷோபம் வருது வருதோ அந்த மாதிரி இவளுடைய சிரிப்பா பார்த்துட்டு இந்த இந்த கைக்கு கோபம் தான் வந்தது புரியுறதா உங்களுக்கு ஸ்லோகார்த்தம் புரியுறதா வந்து எப்படி இந்த ஷோகார்த்தம் திட்டி சொல்றேன் வாத்தா அபாவேன சோ வந்து காத்து இல்லாம நிச்சலாம் வேளாம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஸ்தகிதமா இருக்கிற ஒரு சலனமே இல்லாத அந்த வேளாம் அந்த வேளாங்கிறது தரங்கங்கள் அவைகள் வந்து எப்படி சந்திரோதயமானது அந்த தரங்கங்களை வந்து க்ஷோபயத்தி அவைகளுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்றது அப்படின்னா சமுதிரம் கலங்கித்துன்னு அர்த்தம் இல்ல சமுதிரத்தினுடைய அந்த வேவ்ஸினுடைய ஓட்டம் அதனுடைய வேகம் வந்து ஜாஸ்தி ஆறுதோ அதே மாதிரி சீதாயாக ஆசக இந்த சீதையினுடைய சிரிப்பானது க்ண மாத்திரம் சௌமியாக்காரம் கொஞ்ச நேரம் அழகாக இருக்கின்ற அந்த சூர்பன கையனுடைய மனசுல வந்து ஒரு கலக்கத்தை உட்பட்டது ஒரு சஞ்சலத்தை உட்பட்டது சிச்சி என்ன போய் இந்த மாதிரி பண்ணிட்டாலே என்ன பார்த்து சிரிச்சுட்டாளே அப்படின்னு சொல்றோம் இதுதான் ஸ்லோகார்த்தம் எனவே அண்மை அமரும் அதுலயும் ஒன்னு சொல்றேன் டீட்டெயில் தான் பதச்சேதக சம்பிரமம் மைதிலி ஹாசக மைதிலியினுடைய சிரிப்பு மைதிலி ஹாசக க்ஷண சௌம்யாம் கொஞ்ச நேரம் சௌம்யாம் நினாய தாம் நிவாத ஸ்திமிதாம் வேளாம் சந்திரோதய சாரி ஒரு நிமிஷம் சந்திரோ சந்திர உதய சந்திரோதய இவ உததேகே சரியா இங்க எல்லாம் உங்களுக்கு வந்து சந்திர பிளஸ் உதயா சந்திரோதயா சந்தியில இருக்கு இவ பிளஸ் உததேகே இவோததேகே சரியா அதுக்கப்புறம் அன்வயம் பார்த்தேன்னா மைதிலி ஹாசகா அந்த மைத்திலியினுடைய ஹாசகனா சிரிப்பு அந்த மைத்திலியாக ஹாசக மைத்திலியினுடைய சிரிப்பானது கஷண சௌமியாம் தாம் கஷணமாத்திரம் சௌமியாம் அதாவது கஷணம் சௌமியம் எஸ்யா ஹாசா ஒரு கஷணம் சௌமியானா பிளசன்ட் ஆர் அழகாக இருக்கின்றவள் யாரோ அவள் அவளை அப்படின்னு துத்தியா இருக்கு சரியா கொஞ்ச நேரம் அழகாக இருக்கின்ற அவளை அவளைனா எவளை சூர்பனகையை சந்திரோதயா சந்திரனுடைய சந்திரசிய உதயா சந்திரோதயா சந்திரனுடைய அந்த உதயமானது உததேகே உததியினுடைய உததினா சமுத்திரம் உதேகே அப்படிங்கிறது சஷ்டியில இருக்கு உததியினுடைய உததேகே வேளாம்னு போவோம் எப்படிப்பட்ட வேளாம் அப்படின்னா அதுக்கு அப்ஜெக்டிவ் நிவாசஸ்திமிதாம் சரியா வேளாங்கிறது ஸ்ரீலிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு நிவாசஸ்திமிதாம் அப்படின்னா நிவாதேன ஸ்திமிதாம் காத்து காத்துலாததுனால அடங்கி இருக்கின்ற அந்த தரங்கங்கள் அந்த வேவ்ஸ் அந்த அலைகள் அலைகளை அலைகளை போல சோ இவ அதை போல சம்ரம்பம் நினாய ஒரு சம்ரம்பம் அப்படின்னா ஒரு பரபரப்பு ஒரு கலக்கம் அதுக்கு தாம் நினாய இந்த மைதிலி ஹாசக தாம் கணசௌியாம் சோற்பனகாம் நினாய அழுத்துண்டு போன போச்சு அவளுடைய சிரிப்பானது எங்க போச்சு எதுக்கு போச்சுன்னா ஒரு கலக்கத்துக்கு உட்பட்டவளான ஆச்சு நயதி அப்படின்னுடைய அதனுடைய லிட்டு தான் உங்களுக்கு நினாய பிரதம புருஷாக ஏக்க வச்சனும் சரியா இருக்கா சோ இதான் இதனுடைய அர்த்தம் அதாவது அவ வந்து சாதாரணமா இருக்கா ரெண்டு பேர் கூட கிட்ட போயிட்டு போயிட்டு வரதை பார்த்துட்டும் ஜானகி மைத்திலியை வந்து அதை பார்த்து சிரிச்சு விடுறா சிரிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ஆவேசம் வருமோ நம்ம கீழே ஊஞ்சுட்டா கூட யாரும் பாக்கலைன்னா நம்ம ஒண்ணும் பாதகம் இருக்காது யாரா பார்த்து சிரிச்சுட்டோம்னா நமக்கு ஒண்ணு கோபமும் ஆத்திரமும் ஜாஸ்தியா வரும் சோ அதுதான் இங்க இவ்வளவு மனசனுடைய ஒரு சஞ்சலம் அப்படின்னா உன்னை ஏதோ ஒரு கலக்கம் உட்பட்டதுன்னா அது கோவ கலக்கம்ங்கிறது கோபத்தினாலையும் வரலாம் சோகத்தினாலையும் வரலாம் சரியா அந்த மனசு வந்து கலங்கம் ஆச்சுன்னா அந்த கோபத்தினுடைய எஃபெக்ட் தான் ஃபர்தரா ரியாக்ட் பண்றதெல்லாம் அதே மாதிரி சோகத்தினால வர கலங்கம்ங்கிறது அதனுடைய எஃபெக்ட் தான் அழுகையிலாம் இல்லையா சோ அதே மாதிரி இங்க மைதிலி ஹாசக கஷசௌம்யம் தாம் அவளுடைய அந்த சிரிப்பானது கொஞ்ச நேரம் அழகாக இருக்கின்ற அந்த சூர்பன எப்படி வந்து வாத்தமே இல்லாத ஒரு சமுத்திரத்தினுடைய அலைகள் வந்து எப்படி சந்திரனுடைய உதயம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அது அந்த அந்த அலைகள்ல வந்து ஒரு வீச்சு ஒரு வேகம் தெரியுமோ அந்த வேகம்ங்கிறது தான் இங்க சம்ரம்பம் அந்த மாதிரி இவளுடைய ஹாசமானது அந்த சூர்பன ஒரு சம்ரம்பத்தை உண்டாச்சு மைதிலி ஹாசக அப்படிங்கிறது உங்களுக்கு அகாராந்த புல்லிங்கி மைத்திலியாக ஹாசக மைத்திலி ஹாசக மைத்திலியினுடைய சிரிப்பு மைத்திலி ஹாசக மைத்திலி ஹாசக க்ஷம்யாம் தாம் நினாய அதான் மெயின் சென்டென்ஸ் கணசௌம்யாம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் அழகாக இருப்பவள் யாரோ அவள் சரியா கஷணம் சௌமியம் எஸ்யா சா க்ஷணியா தாம் க்ஷணியாம் சோ அந்த தாமுக்கு அப்ஜெக்டிவ் க்ஷணசோமியா அந்த ஷூர்பண கையை சோ ரெண்டுமே திவித்தியா விபக்தி அஹ் ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் க்ஷணௌங்கிறது ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவசனம் தாம்ங்கிறது உங்களுக்கு சாத்தியதாக தாம் தகராந்த ஸ்ரீலிங்கம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் சந்திரோதயா அப்படிங்கிறது சந்திரனுடைய உதயம் சந்திரோதயம் சந்திரசிய உதய சந்திரோதய அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம் உததிஹி அப்படிங்கிறது உததேகே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு உததிஹி அப்படிங்கிறது இகாராந்த புல்லிங்கம் அஹ் உததி சப்தம் சரியா சஷ்டி ஏகவச்சனம் உததேகே அப்படின்னா நிவாத்தேன ஸ்திமிதாம் அப்படின்னு இதனுடைய விக்கிர வாக்கியத்தை பிரிக்கணும் சரியா சி விக்கிரக வாக்கியம் எல்லா பதத்துக்கும் விக்கிர வாக்கியம் சொல்லலாம் பட் எல்லா விக்கிரக வாக்கியமும் போய் ஒரு சமாசத்து சமா சமஸ்த பதம்ங்கிறது வேற எல்லா விக்கிரக வாக்கியத்துக்கும் ஒரு சமாசம் நேம் சமாசம்ங்கிற கட்டாயம் இல்ல சில இடத்துல நம்ம விக்கிரக வாக்கியம்ங்கிறது நம்மளுடைய பக்திரபேக்ஷா நமக்கு வந்து அந்த இடத்தினுடைய அர்த்தம் புரியல இப்ப நான் மாட்டு ஸ்திமிதாம்னு அப்படியே சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு புரியாது நிவாதேன ஸ்திமிதாம் காற்றினால் அசையாமல் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும் சோ அதுல நிவாதகங்கிற ஒரு பதம் என்ன வாத்தசிய வாத்தம்னா காத்து வாத்தசிய அபாவகன்னு சொல்லலாம் இல்லனா நிர்கதக வாதக ஆஹ் எஸ்மாத்து நிர்வாதக எதுல இருந்து வாத்தமானது போயிடுதோ அது நிர்வாதக சரியா ஸ்திமிதாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிச்சலாம்ங்கிற ஒரு அர்த்தம் கலக்கமே இல்லாமல் சோ நிவாத்தேன இப்ப வந்து நிவாத ஸ்திமிதாம்ங்கிற ஒரு சமஸ்த பதத்தை நீங்க எப்படி பிரிக்கணும் அப்படின்னா நிவாத்தேன ஸ்திமிதாம்னு எழுதினா போவோம் ஃபர்தரா நிவாதக அப்படிங்கிற ஒரு பதம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன்னா எங்க வந்து வாத்தம் இல்லையோ அது நிவாதம் சோ வாத்திய அபாவம்னு சொல்லிக்கோங்க சரியா சோ நிவாத்தேன ஸ்திமிதாம் காற்றில்லாததினால் நிச்சலமாக இருக்கின்ற எதுக்கு அப்செக்டிவ் வேளாமுக்கு அப்செக்டிவ் வேலாங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் ஸ்ரீலிங்கம் விபக்தி ஏகவச்சனம் சோ வந்து அதுக்கு அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால ஸ்தினிதாவும் என்ன ஆக ஆகாராந்த ஸ்ரீலிங்க திவித்தியாவிபக்தி ஏகவச்சனம் இவ அப்படிங்கிறது அவ்யம் சம்ரம்பம் நினாய சம்ரம்பத்தை சம்ரம்பம். அடைந்தது சோ வந்து அடைந்ததுரம்பம்பக்தி ஏகவச்சனம் சம்ரம்பம் அப்படிங்கிறது அகாராந்த புல்லிங்கா விபக்தி ஏகவச்சனம் அதனுடைய லிட்டில் அகாரம் பிரதம புருஷ ஏகவச்சம் சரியா இருக்காங்க சிரிப்பு சிரிப்பு அப்புறம் அழகு நடத்தோம் நடத்தோம் ஆகாரம் அப்படிங்கிறது ஆகாராங்கிறது இங்க ஸ்ரீலிங்கத்துல இருக்கு பிகாஸ் இட் சௌமியாவுக்கு நம்ம அஹ் அர்த்தம் இது க்ஷணமாத்திரம் சௌமியா ஆகாரம் சரியா அப்புறம் தாம் சமுதிரசிய உததிஹி அதனுடைய சஷ்டிங்கிறதுனால உததேகே அதுக்கு ஈக்குவலன் சமுத்திரசிய உம் வேளாம் தீர ரேகாம்னு போட்டிருக்கா தீரம்னா பேங்க்னு அர்த்தம் ரேகானா கோடு அர்த்தம் தீர ரேகா அப்படிங்கிறது அல அல வந்து கரையில தானே அடையிறது சோ அதனால வேளாமுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கா வேளானா இன் ஜெனரல் தரங்கங்கள்னு அர்த்தம் ம் தீர ரேகம் சந்திரோதய இவ ம் சந்திரனுடைய உதயம் போல சம்ரம்பே சம் சம் சம்சோபம் சம்சோபம் சம்ரம்பம் தான் இருக்கணும் அங்க சம்ரம்பே இல்ல ம்

வாதாபாவேன காத்து இல்லாத காரணத்தினால் நிச்சலாம் வேளாம் சஞ்சலமே இல்லாத அந்த வேளாம் அந்த க தரங்களை சந்திரோதய சந்திரோதயமானது யதா எவ்வாறு க்ஷோபயதி கலக்கத்துக்கு கலங்கத்து கலக்கத்துக்கு உட்படுகிற உட்படுத்துகிறதோ ததா அவ்வாறே சீதாயாக ஹாசக சீதையினுடைய சிரிப்பும் கஷணமாத்திரம் சௌமியாகாராம் ஒரு க்ஷணம் அழகாக இருக்கின்ற அந்த சூர்பணகாம் அந்த சூர்பணக்கையை அவளை கலங்கும்படி செய்யறது சரியா சோ சந்திரோதய இவ உததேகே அடுத்த ரெண்டு ஸ்லோகம் வந்து நமக்கு வந்து சேர்த்து படிக்கணும் ஸ்லோகத்வயேன அண்மையாக அது ரெண்டும் சேர்ந்து படிச்சாதான் அன்வயம் வரும் அதனால அத அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் சரியா